ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளின் தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் 3 வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற இந்த பூமியில் மிகுந்த நெருக்கங்கள், மிகுந்த ஒரு சூழ்நிலைகள், நம்முடைய சூழ்நிலையில் நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் காணப்படலாம். கடன் பாரத்தினாலே, வியாதியினாலே, பலவிதமான பிரச்சனைகளினாலே, நண்பர்களாலே, நம்முடைய உடன் பிறந்தவர்களாலே, தாய் தகப்பனாலே, அல்லது மாமனார் மாமியார்னால, இப்படி பல துன்பங்களை நம்மை சுற்றி நிற்கிற உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நம்மை பார்க்கிறவர்களாலே நாம் நொறுக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு நொறுங்கி போன ஒரு அனுபவம், ஒரு நொறுங்கி போன ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை ஒன்றும் செய்யவே முடியாது. நொறுங்கி போன வாழ்க்கையில் இனி என் வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொல்லி அது நசுங்கி போன ஒடுக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் காணப்படும் போது அதை எடுத்து பார்க்கும்போது அது ஒன்றுக்குமே உதவாததாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். நம்முடைய இருதயம் நொறுங்கி போய் காணப்படுகிறது, சுக்கு நூறாக உடைந்து போய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் பாருங்க, நம்முடைய காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். இருதயத்தினுடைய அமேன், அது நொறுக்கப்பட்ட அந்த இருதயத்தை குணமாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால பலரால் நாம் நிந்திக்கப்பட்டு, பலரால் நாம் தூஷிக்கப்பட்டு, நம்முடைய இருதயம் நொறுங்கி போய் இனி என் வாழ்க்கையே இனி வேண்டாம் என்று சொல்கிற அளவுக்கு நாம் நெருக்கப்பட்டிருக்கிறோமா? கர்த்தர் நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். பலர் பேசினதான அந்த வார்த்தைகளினாலே, பலர் பேசின அந்த வார்த்தையினாலே இருதயத்தில் அந்த வடு இன்னும் காயாமல் நம்முடைய உள்ளத்தை இன்னும் துளைத்து கொண்டு தான் இருக்கிறது, வேதனைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. பலர் அதை வைத்து, உள்ளத்திலே வைத்து, உள்ளே குமுறி குமுறி அழுது கொண்டு இருக்கிறத அநேகரை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி நாம் அழுது கொண்டு இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். சொல்லுகிறார், அமேன், அவர்களை குணமாக்குகிறார், அவர்கள் காயங்களை கட்டுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய காயங்களை கட்டுகிறார், நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய பலர் நம்மை பேசியிருக்கலாம். பிரியமானவர்களே, மறக்க முடியாமல் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அழுது கொண்டிருப்போம். இருதயம் நொறுங்கி போனால், அது காயப்பட்டால், அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையும், எந்த ஒரு வேலையும் சாதிக்க முடியாது, எதையும் செய்ய முடியாது. அப்படி போலத்தான் நாம் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஒருங்கி போன இருதயத்தை அமேன் குணமாக்கி அதனுடைய காயங்களை கட்டுகிறார். உன் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் நீ என்ன சூழ்நிலைமையில் இருந்தால், எப்பேற்பட்ட சூழ்நிலைமையில் இருந்தால், இருதயம் நொறுக்கி காணப்படுகிறதா? உன் இருதயத்தில் இனி ஒன்றுக்கும் உதவாதவனாய் நீ காணப்படுகிறாயா? என்ன சொன்னால், இருதயம்தான் முதல். இருதயம்தான் நேராக இருந்தால் தான், இருதயத்தின் நினைவுகள் சரியாக இருந்தால் தான் வெளியே நல்லா வாழ முடியும். பலர் முகத்தை நன்றாய் சிரித்தவாறு காண்பிப்பார்கள், ஆனால் உள்ள நொறுங்கி போய் காணப்படுகிறது. அப்படி போல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? தேவன் நம்மை குணமாக்குகிறவர், நம்முடைய காயங்களை கட்டுகிறவர். நொறுங்கி போன இருதயம் இன்றைக்கு ஒரு மாறுதல் அடைய போகிறது. நொறுங்கி போனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் இந்த நாளிலே தர போகிறார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் கேட்கலாம், ஆண்டவரே, என் இருதயத்தை உயிர்ப்பியும், என் இருதயத்தை உயிர்ப்பியும். உள்ளம் உடைந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன், உடைந்து போன என் உள்ளத்தை யார் மாற்ற முடியும் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இயேசு நம்முடைய காயங்களை கட்டுகிறவர்,
அதை குணமாக்குகிறவர். அமேன். நொறுங்கி போன உன் வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிக்க வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர், அவருடைய காயங்களை கட்டுகிறவர். அப்பா, உன் வேதம் சொல்லுகிறதப்பா, ஆண்டவர் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்து ஒவ்வொருடைய வேதனைகளை மாற்றி துக்கங்களை மாற்றி துயரங்களை நீக்கி விடுதலை தந்து ஆசீர்வதிப்பீராக. உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், இருதயம் நொறுங்கன்றது குணமாகட்டும், காயங்கள் கட்டப்படுவதாக, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.